அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவரின்ப கணேசன். அஞ்சுவதோறும் அரணே, வஞ்சுவதோறும் அவா. அஞ்சுவதோறும் அரணே, வஞ்சுவதோறும் அவா. வள்ளுவர் சொல்ற இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வஞ்சனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா ஆசைதான். அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடக்கூடாது அப்படின்ற எப்பவுமே ஒரு அச்சத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயத்துக்கும் இந்த குறளுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், மாவீரர் அப்படின்னு சொல்லலாம், த கிரேட், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க, அலெக்சாண்டரை பத்தி தான் சொல்ல போறேன். வரலாற்றில் புகழ் பெற்ற ஒரு மனிதன், அவரோட வீரத்தை சொல்றதுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உலகத்தை வென்றவன் அப்படின்னு அவரை சொல்றாங்க. அவர் இறக்கும் பொழுது, இறக்கும் தருவாயில அவரே சொன்ன ஒரு விஷயம், ஆனா அவர் அப்படி நினைச்சிருக்காரு. அந்த ஹிஸ்டரியை ஃபுல்லா படிச்சு முடிச்சப்பதான் தெரிஞ்சது. இன்னும் அவர் கைப்பற்றக்கூடிய நாடுகள் இன்னும் அநேகம் இருந்தன, அவருக்கு வந்துட்டு தெரியாத இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 11 வருஷ காலங்கள் தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுல வந்து அவர் தோல்வி அப்படின்ற ஒன்றையும் அவர் சந்திக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரரை பத்தி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இத பகிர்ந்தது, இப்போ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மன்னரோட வரலாற்றை வந்து அதுல மாத்தி சொல்லியிருக்காங்க, அதை பத்தியும் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். அதாவது அலெக்சாண்டர், அவர் வந்துட்டு கிமு 23-32 சம்திங் இந்த காலகட்டங்களில் வந்துட்டு அவர் ஆட்சி செஞ்சார். அதாவது அவரோட அப்பா பேர் வந்து பிலிப்ஸ், அம்மா பேர் வந்து ஒலிம்பியா. இவர் வந்துட்டு ஒரு 20வது வயசுலேயே வந்துட்டு மன்னராக பதவி ஏற்றுக்கிறாரு. அதாவது இப்போ இருக்க கிரேக்கம் இருக்கு இல்லையா, அந்த நாட்டை சார்ந்தவர் தான் இவர். அதாவது 13 வயசுல வந்துட்டு இவருக்கு ஆசிரியரா வந்தவர் யாரு அப்படின்னா, மிகப்பெரிய தத்துவ மேதை ஹரிஸ்டாட்டில் அவர் தான். அவர் வந்து கல்வி மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, கல்வி, கலை, இலக்கியம், அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு, அவங்களோட நாகரிகம், இது எல்லாமே அரசியல் சம்பந்தமா, அறிவியல் சம்பந்தமா, போர் புரியறது, இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே வந்துட்டு வல்லவர் தான் வந்து அரிஸ்டாட்டில். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் அவர் பயிற்சி கொடுக்கல, எல்லா விஷயத்தையும் அவர் ஆராய ஆரம்பிச்சாரு. எல்லாத்த குறித்த அறிவுமே அலெக்சாண்டருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ வந்துட்டு இப்படி அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அறிவாளி அவர், ரொம்ப இளம் வயதில், ஒரு 11 வயசுல வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப திறமை உடைய ஒரு குதிரை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குதிரைக்காரர் வந்துட்டு இந்த குதிரை வந்துட்டு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு, அதை பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட்ல நிப்பாட்டி அதை சோதிச்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு இது திறமையா இருக்கு அப்படின்னு அவரு அப்படின்னு அவர் சோதிக்க நினைச்சப்போ வந்துட்டு அந்த குதிரை வந்துட்டு யாருக்குமே அடங்காம, சொல்ற பேச்சை வந்துட்டு கேட்காம, ரொம்ப கட்டுக்கடங்காம இங்க எங்க குதிச்சு அப்படி போயிட்டு இருந்திருக்கு. அப்ப எல்லாரும் போயிட்டு அந்த குதிரையை அடக்க முயற்சி பண்றாங்க, யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ வந்து அலெக்சாண்டர், அவரோட பையன், அவருக்கு வந்துட்டு 11 வயசு தான் அப்போ, அவர் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா நான் போய் ட்ரை பண்ணி அந்த குதிரையை வந்துட்டு அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சிரிக்கிறாரு, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் போயிட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துல நின்று அந்த குதிரையை கவனிச்சு பாக்குறாரு. ஏன் அந்த குதிரை வந்துட்டு ரொம்ப பயந்து மிரளுது, கட்டுக்கடங்காம நிக்குது அப்படின்னா, அதோட நிழலை பார்த்து அது பயப்படுது. அதுக்கப்புறம் அந்த குதிரைய அந்த நிழல் படாத பக்கம் சூரியனுக்கு எதிர் திசையில நிக்க வச்சு அதான் அடக்கி இவர் அது மேல ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செயல் செஞ்சப்ப அவருக்கு 11 வயசு தான்.
எல்லாரும் வந்துட்டு ரொம்ப வியந்து போயிட்டாங்க, இவ்வளோ ஒரு சிறு வயதுல இந்த பையனுக்கு இவ்வளோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த குதிரை தான் அவருக்கு அவங்க அப்பா அவருக்கே வாங்கி கொடுத்துட்டாரு. அவரோட வரலாற்றில் அந்த குதிரைக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அந்த குதிரையில ஏறிதான் அநேக நாடுகளை வந்துட்டு அவர் கைப்பற்றினார். அதாவது அவரோட 20வது வயதுல வந்து அவங்க அப்பா வந்து தன்னுடைய பாதுகாவலரால வந்துட்டு கொல்லப்படுறாரு. அதனால அவரே மன்னராகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு அப்ப இருக்கு. அதனால 20 வயசுல வந்துட்டு அவர் மன்னராயிடுறாரு. மன்னராயிட்டு 32 வயசுல வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. அந்த இடைப்பட்ட அந்த 11 வருஷங்கள் தான் அவரோட ஆட்சி காலம். அதாவது அவரு மன்னரா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்த சிற்றரசர்கள்லாம் இருக்காங்க இல்ல, இவரை வந்துட்டு இவர் சொல்ற பேச்ச கேட்காம எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு கொடுத்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வந்துட்டு இவருக்கு கொடுக்கல. அந்த நேரத்துல வந்துட்டு இவருக்கு கோபம் வருது. அப்பா கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி, நான் சின்ன பையன் அப்படின்றதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாரு, எல்லாருமே ஒழுங்கா வந்துருங்க, இல்லைன்னா நான் வந்துட்டு போர் புரிஞ்சு உங்களை எல்லாரையும் அடிமையா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பயத்துல வந்துட்டாங்க, நிறைய பேர் அதே மாதிரி போர் புரிஞ்சு இவர் வந்துட்டு அடிமையா கொண்டு வந்துட்டாரு. அப்ப இவருக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருது, நம்மால வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு போர் புரிஞ்சு இவங்க எல்லாரையும் வெல்ல முடியுது இல்லையா, அப்ப இந்த உலக நாடுகள் எல்லா நாடுகள் மேலையும் போர் தொடுத்து நம்ம ஏன் எல்லா நாடுகளையும் நம்ம ஒருத்தரோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு. இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சதுல எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்கோ எல்லா இடத்துலயும் போயிட்டு அது எல்லா நாடுகளையும் போர் புரிஞ்சு இவர் மட்டுமே வெற்றி அடைகிறாரு. தோல்வியை இவர் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அது இன்னும் நீங்க கைப்பற்றல அப்படின்னு இவருக்கு ஒரு நியூஸ் வருது. இவர் எவ்வளோ பெரிய மன்னரா இருந்தாலும் மிகப்பெரிய திறமையாளியா இருந்தாலுமே கூட அவர் வந்து அவரோட ஆசிரியர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாராம். அப்போ வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, இந்தியான்றது இந்தியாவை நீங்க போயிட்டு கைப்பற்றிட்டீங்க அப்படின்னா அந்த உலகத்துல மிகப்பெரிய தூண அசைச்ச மாதிரி, அது பெரிய விஷயம் அந்த நாடு அப்படின்னு. கிரேக்கம் வரைக்கும் நம்ம இந்தியா வந்துட்டு இந்தியாவோட பேரும் புகழும் வந்துட்டு பரவி இருந்திருக்கு. அப்பவே அரிஸ்டாட்டில் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. சரின்னு இவரு அவரோட படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு வந்துட்டு இந்தியா மேல படையெடுக்கிறதுக்கு வராங்க. ஆனா வரலாற்றுல சொல்றாங்க, அவர் வந்து பாகிஸ்தானை வந்துட்டு, அப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாக்குள்ள தானே இருந்துச்சு, பாகிஸ்தானை வந்துட்டு கைப்பற்றி ஆட்சி அமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாது. எதுக்காக நம்ம அது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு வீரர் அவரு. இந்தியாக்குள்ள வந்து 100 கணக்கான சிற்றரசுகள் இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு அந்த பாகிஸ்தானை மட்டும் கைப்பற்றிட்டு அவர் நிறுத்திடுவாரா? மேல வந்திருக்கணும் இல்லையா, இந்தியா ஃபுல்லா அவர் வந்து கைப்பற்றி இருக்கணும். அவர் வந்து கைப்பற்றாததுக்கு காரணம் என்ன, அதுதான் இப்ப சொல்ல வரேன் நான். அவர் வந்து வராரு இந்தியாக்குள்ள, இப்படி அந்த இமயமலையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஹைட்டா இருக்கு, இது உள்ள எப்படி போறது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் வழியா உள்ள வராங்க. உள்ள வந்ததும் அந்த டைம்ல பாகிஸ்தான் ஆட்சி புரிஞ்சவர் யாரு அப்படின்னா தமிழர். அந்த மன்னர் பேர் வந்து புருஷோத்தமன். அவரோட வீரத்தை தான் இந்த வரலாற்றுல மாத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு அலெக்சாண்ட்ரால, போர் புரிஞ்சு புருஷோத்தமன் வந்துட்டு தோத்து போயிட்டாரு. ஆனா வந்துட்டு அந்த அலெக்சாண்டர் வந்துட்டு இவரு ரொம்ப திறமையா போர் தொடுத்ததுனால வந்துட்டு இவரோட திறமையை பார்த்து வியந்து அந்த நாட்டை அவருக்கே பரிசா கொடுத்துட்டாரு, விட்டு கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரேக்கர்கள் எழுதினது. இது நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது அலெக்சாண்டருக்கு முன்னாடி 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சங்ககால தமிழன் வந்துட்டு உலக நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றி இமயத்துல வந்துட்டு புலிக்கொடைய போய் நட்டு வச்சிருக்காரு. அத வந்துதான் அந்த கிரேக்கர்கள் வந்து அவங்க அப்பா அவங்களோட ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க, நீ இந்தியாவை போயிட்டு கைப்பற்றணும். அப்படி இந்தியாவை கைப்பற்ற வரும்பொழுதுதான் வழியில் உள்ள எல்லா நாடுகளையும் அவர் கைப்பற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது.
அலெக்சாண்டர் வந்துட்டு எப்படி இறந்தாருன்னு சொல்லல. நிறைய பேர் ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க, ஜோரம் வந்து இறந்துட்டாரு, அதிகமா போதை அதனால அவர் இறந்துட்டாரு எப்படின்னு சில பேர் காரணம் தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, புருஷோத்தமன் மன்னருக்கும் அவருக்கும் வந்துட்டு போர் நடக்கும் பொழுது வந்துட்டு அம்புல வந்து நஞ்ச தடவி அந்த அம்பை வந்துட்டு அலெக்சாண்டர் மேல வந்துட்டு செலுத்திருக்காங்க. அந்த உடம்பெல்லாம் விஷம் பரவிதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இறக்கல, கொஞ்சம் காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் தான் இறந்திருக்காரு. பாபிலோன்ல வந்துட்டு இறந்திருக்காரு. அவரு இறக்கும் பொழுது வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, எனக்கு நீங்க இறுதி மரியாதை பண்ணும் பொழுது என்னோட கைகள் ரெண்டத்தையும் வெளியில வச்சுட்டு பண்ணுங்க, என்னோட கல்லறையில வந்துட்டு உலகத்தை வென்றவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அவர் வந்து கைகளை வந்துட்டு வெளியில வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அலெக்சாண்டர் எப்படிப்பட்ட பணக்காரர் அப்படின்னா, அப்போ உள்ள மனிதர்கள்ல 1000 மடங்கு பணக்காரரா அவர் தான். அவருக்கு தெரிஞ்ச எல்லா நாடுகளையும் அவர் கைப்பற்றிட்டாரு இல்ல, அந்த நாடுகள் உள்ள செல்வம் வளம் எல்லாத்தையும் எடுத்துருவாராம். அப்படி இப்படி ஆசைப்பட்டு சம்பாதிச்சாரு இல்லையா, நான் போகும்பொழுது வந்துட்டு எதையுமே கொண்டு போகல, என் கை வெறும் கையா தான் இருக்கு, இப்படிதான் நான் போனேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், எல்லா மக்களும் அந்த ஆசைய விட்டுடணும், என்னோடவே இது போகட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரோட இறப்புக்கு காரணம், அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு மாவீரன் அதுல சந்தேகம் கிடையவே கிடையாது, அதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அந்த வீரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்திருக்கலாம். அவர் என்னன்னா, பேராசை, இந்த உலகம் எல்லா இந்த உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுமே எல்லா மக்களுமே எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் மட்டுமே தான், நான் ஒருத்தன் மட்டுமே தான் அவங்களுக்கு அரசனா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், எல்லாரும் எல்லா நாட்டையும் அவரு ஒருங்கிணைக்கணும், கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவரோட கிரேக்க கலாச்சாரத்தை வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் பரப்பணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவரு. ஓகேவா, இதுல வந்து எப்படி அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது அந்த போர் புரிஞ்ச கதையை நான் சொல்லல உங்ககிட்ட, அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டாங்களாம். எதை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா, புருஷோத்தமன் மன்னர்கிட்ட நம்ம கிட்ட யானை படை இருந்திருக்கு. யானை படை வந்தோடனே அவங்க எல்லாருமே வந்துட்டு நாய்களை தான் அலெக்சாண்டர் பழகி வச்சிருப்பாராம், அதுதான் அவருக்கு இருட்டுல எல்லாம் வந்துட்டு வழிகாட்டுமா. ஆனா அவங்க யானைய பார்த்தது இல்லையா இதுக்கு முன்னாடி. யானை சத்தத்தோட வந்து போர் புரியும் போது அவங்க, சரி யானை படைனா ஏதோ ஒரு 50 இருக்கும் 100 இருக்கும்னா அது 1000 கணக்குல இருக்கு. அதோட சத்தத்துல அந்த போர் வீரர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு போரை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து அவங்க பின்வாங்கி இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம போர் தொடுத்து போக வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் நம்ம இவ்வளவு நாள் ஆயிடுச்சு தாய் நாட்டை விட்டு வந்து, மனைவி குழந்தைங்களோட முகமே மறந்துடும் போல இருக்கு, அதனால நம்ம தாய் நாட்டிற்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு ஒரு காய்ச்சல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நான் படிச்ச வரலாற்றுல இருக்கு அப்படின்னா, அவங்க நம்ம தமிழ் மன்னர் புருஷோத்தமன் இருக்காரு, அவரோட படைய பார்த்து பயந்துட்டாங்க. இவரு இவ்வளோ திறமையா வந்து போர் புரியறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, இதுக்கப்புறம் இங்கேயே அப்படி இருக்குன்னா இன்னும் உள்ள எல்லாம் போகும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து பின்வாங்கினாங்க. அவர் அந்த போர்ல தான் அவருக்கு அடிபட்டு இறந்துட்டாரு. பிளஸ் அவரோட உயிர் நண்பர் ஒருத்தரும் அந்த சமயத்துல வந்து இறந்துட்டாரு இன்னொரு இடத்துல. ஸோ அந்த அதனோட கஷ்டமும் அவரால் தாங்கிக்க முடியாம இறந்துட்டாரு அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மாபெரும் வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் அலெக்சாண்டரையே வென்றவர் தான் நம்ம தமிழ் மன்னர் வந்து புருஷோத்தமன். அது அவங்க வரலாற்றை வந்து அவரோட வீரத்தை அதிகப்படுத்தி காட்டணுன்றதுக்காக நம்ம மன்னர் தோத்ததான் சொல்றாங்க. அப்படி இல்லை, நம்ம படைய பார்த்துதான் அவங்களே பயந்திருக்காங்க. ஆனா அலெக்சாண்டர் மிகப்பெரிய வீரர், அதனா இல்லைன்னு சொல்லலை நான். ஆனா அவங்க பார்த்தே இல்லாத அளவுக்கு நம்ம கிட்ட படைகள் இருந்திருக்கு. அவங்க நம்ம இந்தியாவை பார்த்து வியந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய மலைகள், பெரிய ஆறு, தண்ணி, இதெல்லாம் பார்த்துட்டு செல்வங்கள், செல்வ வளங்கள், அதை கேள்விப்பட்டுதான் வந்திருக்காரு.
இந்தியா மாதிரி ஒரு நாட்டை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய வளம் மிக்க ஒரு நாடு இந்தியா. காடுகள், மரங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அந்த போர் புரியறதுக்கு வந்துட்டு அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பாலைவனம் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க தங்கியிருப்பாங்களாம். இந்த மாதிரி காடுகள் இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இந்த நாட்டை கைப்பற்றிட்டு இங்கேயே தங்கிடணும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்காங்க. ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் முறியடிச்சவர் யார் அப்படின்னா நம்ம மன்னர் புருஷோத்தமர், தமிழர் அவரு. அவர் தான் இதை முறியடிச்சு அலெக்சாண்டர் மேல அந்த நஞ்சு ஊட்டப்பட்ட அம்பை எழுதியிருக்காரு. அதன் மூலமாக தான் அவருக்கு அந்த விஷம் வந்து உடம்புல எல்லாம் பரவி அவர் இறந்துட்டார். இதுல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா அலெக்சாண்டர் மிகப்பெரிய வீரன். அந்த வீரத்தை நல்ல வழியில பயன்படுத்திருக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச அந்த திறமையை அநேகருக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். எல்லாரையும் அடிமையா வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க தேவையில்லை இல்லையா. பேர் ஆசை, அந்த ஆசை தான் அவரோட அழிவிற்கும் காரணம். ஆனா அவர்கிட்ட கேக்குறாங்களா, நீங்க எப்படி இவ்வளோ நாடுகளை வென்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்களையும் நம்ம எடுத்துக்கணும். நான் எந்த நாட்டிலையும் நான் போர் புரிய செல்லும் பொழுது வந்து நான் தோத்துடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை அப்படின்ற எண்ணமே வராது. அது மட்டும்தான் என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் சொல்றாரு திருமூலர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆசை அருமீன் ஆசை அருமீன், ஈசனோடு இருக்கும் ஆசை அருமீன். கடவுள் மேல வச்சிருக்க ஆசை கூட வச்சிருக்காதீங்க ஆசைன்றது. அந்த மாதிரி எதுலையுமே ரொம்ப ஆசைப்படாதீங்க, அந்த ஆசை தான் வந்து நமக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் இருந்தா தெரிவிங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.